ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பண்டில்ஸ். இன்னைக்கு நம்ம சாண்டலியன் எழுதின மன்னன் மகள் அப்படின்ற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதை நடந்த வருஷம் 1014. இந்த கதை நடக்கிறப்போ நம்மளோட சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து ராஜேந்திர சோழன். இவர் யாரு அப்படின்னா, நம்ம ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வனோட ஹீரோ அருள்மொழிவர்மர் அவரோட பையன். அவர் தான் வந்து சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட கதையோட ஹீரோ, இந்த மன்னன் மகள் அப்படின்ற நாவலோட ஹீரோ வந்து கரிகாலன். அவர் தான் இந்த கதை முழுதும் நம்மளோட பயணிக்க போறாரு. அவர் வந்து நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திலிருந்து அவரோட பிறப்பு குறித்த ரகசியத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக புறப்படுறாரு. அப்படி அவர் புறப்படுற டைம்ல சோழ நாடு மற்றும் வேங்கி நாட்டோட அரசியல் சூழ்நிலைகள்ல சிக்கிடுறாரு. அந்த அரசியல் சூழ்நிலைகள்ல அவர் எப்படி காய் நகர்த்துறாரு, மேலும் வேங்கி நாட்டோட மன்னன் மகளை சந்திச்சு அவங்க கிட்ட அவரோட மனதை பறி கொடுக்கறாரு. இந்த காதல் கை குடிச்சா, அவரோட பிறப்பை குறித்த ரகசியம் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, அப்புறம் சோழ நாட்டோட விஸ்தரிப்பு. இந்த காலத்துல இருந்த ராஜேந்திர சோழரோட காலத்துல சோழ தேசம் வந்து கங்கை வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்தது. இந்த விஸ்தரிப்புக்கு அவரோட பங்கு என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சித்திரை மாதம் ஒரு நாள் அதிகாலை, ரொம்ப குளிர்ந்த காத்து கடற்கரையோரமா வீசிட்டு இருக்கு. அந்த கடற்கரை ஓரத்துல சூடாமணி விஹாரம் அப்படின்ற ஒரு புத்த விஹாரம் இருக்கு. அந்த விஹாரத்துக்குள்ள பார்த்தோம்னா புத்தருக்கான அதிகாலை பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையில ஒரு வாலிபன் கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பூஜை முடிந்தோடனே அந்த விஹாரத்தோட பெரியவர் அவனை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு உள்ள இருக்கிற ஒரு அறையை நோக்கி ரெண்டு பேரும் போறாங்க. உள்ள போயிட்டு அவர் அமைதியா உட்காந்து அங்க இருக்க ஒரு பெட்டியை இழுக்கிறாரு. இழுத்துட்டே அவனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, நீ நிச்சயமா இந்த இடத்துல இருந்து போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த வாலிபன், ஆமா தந்தையே, என்னோட உண்மையான தாய் தந்தை யாரு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என் மனம் ரொம்பவே துடிக்குது, நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பச்சைக்கல் மோதிரத்தையும் அவனுக்கு ஒரு ஓலையையும் எழுதி கொடுக்கறாரு. நீ இங்க இருந்து புறப்பட்டு கும்பகோணத்துல இருக்க புத்த விஹாரத்துக்கு போ, அங்க வந்து உன்னை ஒரு துறவி சந்திப்பாரு, அவரு அப்புறமா நீ என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னோட தந்தை இங்க உன்னை வந்து விட்டப்போ உனக்கு 5 வயசு இருக்கும். அவரு சொன்னபடியே உனக்கு வால் பயிற்சி, அதுக்கப்புறம் சைவ சமய நூல்கள் எல்லாத்துலயும் உனக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. உன்னை வளர்த்த பாசம் உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன் இந்த உலக விஷயங்கள்ல போய் நீ மாட்டிக்கணுமா? புத்தனுக்கு சேவை செஞ்சுட்டு இந்த மடத்திலேயே இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேக்குறாரு. என்னதான் இங்க இருந்தாலும் என்னோட மனம் வந்து அமைதியா இல்ல, கண்டிப்பா என்னோட உண்மையான தாய் தந்தைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட விடை பெற்றுட்டு நம்ம கதையோட நாயகன் கரிகாலன் அங்கிருந்து புறப்படுறான். ஆமா, அவனோட பேரு கரிகாலன். கரிகாலன் பாக்குறதுக்கு ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன். ரொம்ப கலையான முகத்தோற்றம், ஒரு வீரனுக்கே உடைய உடல் வாகெல்லாம் பெற்றிருந்தான். அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா பயணம் செஞ்சு கும்பகோணத்தை வந்து அடையிறான். கும்பகோணத்துல வந்து காவிரியோட அழகை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருக்கான். காவிரி ஆறு இவ்வளோ அழகா இருக்கே, இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் பார்க்காம நாகப்பட்டினம் புத்த விஹாரத்திலேயே நம்மளோட வாழ்க்கையை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்க அவனோட வழியில ஒரு சைவ துறவி வராரு. சைவ துறவி வந்து, என்னப்பா வழிய மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம், ஏன் அவ்வளோ வழி இருக்கே, நீங்க அந்த பக்கமா போக வேண்டிதானே அப்படின்றான் கரிகாலன். ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் அப்புறம் ஒரு வழியா முடிஞ்சு சைவ துறவி அவன் கும்பகோணம் புத்த விஹாரத்துக்கு போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நானும் உன்னோட வந்து இன்னைக்கு இரவு மட்டும் அங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கரிகாலனும் சம்மதிச்சு இருவரும் கும்பகோணம் புத்த விஹாரத்துக்கு போறாங்க. அன்னைக்கு கும்பகோணம் புத்த விஹாரத்துக்கு போற கரிகாலன் அங்க இருக்கிற தலைமை பிக்ஷுவை பார்த்து நாகப்பட்டினத்துல இருந்து கொண்டு வந்த ஓலையை கொடுக்கறான். அதை பார்த்துட்டு அந்த தலைமை பிக்ஷுவும் அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு அறையை ஒதுக்கி தரும்படி சொல்றாரு. அன்னைக்கு அங்க அவங்களுக்கு ரொம்பவே அறுசுவை உணவு வழங்கப்படுது. ரெண்டு பேரும் நல்ல உணவை சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில போய் படுத்து தூங்க போறாங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்ற நினைச்சிட்டு கரிகாலன் கூட வந்து சைவ துறவி அவர் போட்டுட்டு இருந்த துறவி வேஷத்தை கலைக்கிறாரு. எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மீசையும் தாடியும் ஒட்டிட்டு இருக்கதோ கருமம் அப்படின்னு சொல்லி அதை கலட்டி வச்சுட்டு அவரோட பையில இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொருள் என்னன்னு பார்த்தா ரொம்பவே ஜொலிக்குது. அப்படியே அந்த ரூமே வந்து ரத்தமயம் ஆன மாதிரி அப்படியே ஒரு ரெட் கலர் ஆயிடுது. அது என்னன்னு பார்த்தா செங்கதிர் மாலை. இந்த செங்கதிர் மாலை வந்து சேரர்களோட பொக்கிஷம். சேரருக்கும் சோழருக்கும் நடந்த போர்ல வந்து சோழர்கள் வெற்றி அடைஞ்சனால அந்த செங்கதிர் மாலை இப்போ சோழர்கள் கிட்ட இருக்கு. அதை
வந்து சோழர்களோட பொக்கிஷத்திலிருந்து திருடிட்டு போறதான் இந்த சைவத்துறவி. அந்த சைவத்துறவி வந்து ஒரு சேர ஒற்றன். அவன் அந்த செங்கதிர் மாலையை தான் திருட வந்திருக்கான். இத கரிகாலன் தூங்குற மாதிரி அவன் அந்த செங்கதிர் மாலையை எடுத்து பாக்குறத கவனிச்சிடுறான். கவனிச்சுட்டு இருந்தாலும் தூங்குற மாதிரி அப்படியே பாசாங்க செஞ்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சைவத்துறவி அந்த மாலையை அப்படியும் இப்படியும் பார்த்துட்டு அதை பத்திரப்படுத்துறதுக்காக கரிகாலனோட கச்சையில வந்து வச்சிடறான். அப்போதான் அவன் மாட்டிக்காம இருப்போம் அப்படின்றனால கரிகாலனோட கச்சையில வச்சிடறான். கரிகாலனுக்கு இப்பதான் விஷயம் புரியுது. இவன் வந்து சேர ஒற்றன், மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கூட அப்படியே நைஸா ஒட்டிட்டு புத்த விஹாரத்துக்கு வந்துட்டான் அப்படின்றது அவனுக்கு புரியுது. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே தூங்குற மாதிரி படுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்ப தூங்கினாங்கன்னு தெரியாது. அப்படியே நித்ரா தேவி அவங்க ரெண்டு பேரையும் மாட்கொண்டுட்டா. திருப்பி அடுத்த நாள் காலையில பார்த்தா சைவத்துறவி கரிகாலனுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளித்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே கரிகாலனுக்கு நேத்து நைட்டு நம்ம பார்த்ததெல்லாம் கனவுதானா, இவர் உண்மையிலே துறவிதானா, இவ்வளவு பயபக்தியா இருக்காரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அன்னைக்கு கரிகாலன் எதிர்பார்த்த தஞ்சை துறவி அங்க வர்றாரு. அவரு கரிகாலனை பார்த்துட்டு அவனை தனியா தான் பேசணும் உன்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்மளோட இந்த சைவ துறவி வந்து என்ன பண்றாருன்னா கரிகாலனை விட்டு ஒரு அடி நகரமாட்டுறாரு. ஏன்னா அந்த செங்கதிர் மாலை கரிகாலன் கிட்டதான் இருக்கு அப்படின்றனால அவனை விட்டுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் கொஞ்சம் கூட நகரமாட்டுறாரு. ஆனா தஞ்சை துறவி இல்ல, நான் கரிகாலன் கிட்ட தனியா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் தஞ்சையில இருந்து வந்த புது துறவி, அதுக்கப்புறம் அந்த கும்பகோண புத்த விகாரத்தோட தலைமை பிக்ஷு, மூணு பேரும் மட்டும் ரூம்குள்ள போய் நின்று தனியா பேசுறாங்க. ஆனா இவங்க தனியா பேசுறத இந்த சேர ஒற்றன், அதான் அந்த சைவ துறவி வந்து சேர ஒற்றன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த சேர ஒற்றன் வந்து ஜன்னல் அருகில நின்னு ஒட்டு பார்த்துட்டு இருக்கான். தஞ்சை துறவி கரிகாலன் கிட்ட அந்த மோதிரத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கரிகாலனும் அவன் கிட்ட இருக்க மோதிரத்தை எடுத்து கொடுக்கறான். அவர் அதை உத்து உத்து விலக்கொல்லியில பாக்குறாரு. அது ஒரு பச்சைக்கல் மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே சேர ஒற்றனுக்கு என்ன இந்த மோதிரம் இவன் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மோதிரத்தை நல்லா இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அவருக்கு ஒரு பூரண திருப்தி ஏற்பட்டு ஒரு ஓலை எடுத்து ஓலையில எழுத ஆரம்பிக்கிறாரு. தஞ்சை துறவி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எழுதிட்டு அதை கரிகாலன் கிட்ட கொடுக்கறாரு. கொடுத்துட்டு நீ அரையன் ராஜராஜனை போய் அவரோட பாசறையில சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் அப்ப என்னோட பிறப்பு குறித்த ரகசியத்தை சொல்ல மாட்டீங்களா, நான் அப்ப அதை எங்கதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கரிகாலன் கேக்குறான். நீ அந்த இடத்துக்கு போ, அங்க போனேனா உனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை துறவி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கரிகாலன் சரி நம்ம அடுத்த நாள் வந்து அரையன் ராஜராஜனை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அரையன் ராஜராஜன் யாரு அப்படின்னா சோழர்களோட ஒரு தலை சிறந்த படைத்தலைவர். அவர் இப்போ வந்து மேலை சாளுக்கிய நாட்டுக்கு பக்கத்துல பாசறை அமைச்சு அங்க தங்கிட்டு இருக்காரு. மேலை சாளுக்கிய நாடை வந்து சோழ நாடு வெற்றி கொள்றதுக்காக அவர் அங்கேயே பாசறை அமைச்சு தங்கிட்டு இருக்காரு. அங்க போய் தான் நம்ம கரிகாலன் வந்து அவரை பாக்குற மாதிரி இருக்கு. சரி அங்க அவரை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பயணப்படலாம் அப்படின்னு கரிகாலன் முடிவு பண்றான். அவன் ஊருக்கு புதுசு அப்படின்றனால அவனுக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைவ துறவியையும் அவன் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்துல இருக்கிற புத்த பிக்ஷு முடிவு பண்றாரு. அடுத்த நாள் காலையில சைவ துறவியும் கரிகாலனும் அரையன் ராஜராஜன் பாசறையை நோக்கி புறப்படுறாங்க. அங்க இருக்கிற குதிரைகளை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் பயணம் பண்றாங்க. 15 நாள் பயணம் பண்ணின பிறகு அவங்க கிருஷ்ணா நதிக்கு அருகில இருக்கிற ஒரு நாட்டுக்கு வராங்க. அங்க இருக்க ஒரு சத்திரத்துல தங்குறாங்க. அந்த சத்திரத்துல ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல திடீர்னு கரிகாலனுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பாக்குறான். இப்படி அவன் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவனை வழி மாத்தி கூட்டிட்டு வந்துட்டது அவன் உணர்றான். ஏன்னா அவங்க போக வேண்டியது மேலை சாளுக்கிய நாடு. அந்த மேலை சாளுக்கிய நாடுக்கு அருகில இருக்கிறது வந்து துங்கபத்ரா நதி. ஆனா இப்ப அவங்க கிருஷ்ணா நதிக்கு அருகில வந்துட்டாங்க. கிருஷ்ணா நதி வந்து ரொம்பவே அகலமா இருக்கும். துங்கபத்ரா நதி அவ்வளோ அகலமா இருக்காது, ஆழமாவும் இருக்காது. இதை பார்த்த கரிகாலன் அதோட நட்சத்திரங்களோட அமைப்பையும் பார்த்து அவனுக்கு தெரியுது அவன் வேங்கி நாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம், நம்ம போக வேண்டியது மேலை சாளுக்கிய நாடு அப்படின்னு யோசிச்சுட்டே அவனோட வால்ல கைய வைக்கிறான். அவனோட கழுத்துல ஒரு கத்தி வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சைவத்துறவி தான். அவன் கழுத்துல கத்திய வைக்கிறாரு. செங்கதிர் மாலையை எடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மாலையா, என் கிட்ட எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்றான். இல்ல உன்னோட பையில தான் நான் போட்டேன், அதை எடுத்து கொடுத்துரு, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமும் சண்டையும் நடந்துட்டு இருக்க சமயத்துல அந்த சத்திரத்துக்கு வெளியில மேலும் சில வீரர்கள் வந்து இந்த சேர ஒற்றனை தேடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் தான் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்றது சோழ நாடு எல்லா இடத்துலயும் தெரிஞ்சனால அவனை தேடி நிறைய வீரர்கள் சுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வீரர்கள் சத்திரத்தோட வெளியில வந்துடுறாங்க. இங்க அவனை தேடி வந்த
இருக்கிறவங்க கண்டிப்பா தன்னையும் பிடிச்சிருவாங்க. ஏன்னா செங்கதிருமால வந்து கரிகாலன் கிட்டதான் இருக்கு அப்படின்றனால கரிகாலன் முதல்ல இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனும் அந்த சைவ துறவியோட பேர் வந்து ஜெயவர்மன். இதுல இருந்து அவனை வந்து ஜெயவர்மன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கரிகாலனும் ஜெயவர்மனும் அந்த சத்திரத்துல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓட ஆரம்பிக்கிறப்போ கரிகாலன் ஒரு பெரிய மதில் சுவர் கிட்ட வந்து நிக்கிறான். அவனுக்கு பார்த்தோன்னே தெரியுது, இது ஏதோ அரண்மனையோட மதில் சுவர் தான், பூச்சி தீந்தோம், இதோட வீரர்கள் கிட்ட மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மதில் சுவர் மேல அப்படியே சாயறான். அங்க இருக்கிற கதவு வந்து அப்படியே திறக்குது. அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அங்க உள்ள நுழைஞ்சா ஒரு நந்தவன மாதிரி இருக்கு. அது பக்கத்துல வசந்த மண்டபம் இருக்கு. அது இளவரசிகளும் ராணிகளும் வந்து தங்குற இடம் மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த இடத்துல அப்ப அவன் ரெண்டு பெண்மணிகளை பாக்குறான். ஒரு பெண் வந்து ரொம்பவே ராஜ தௌரணையோட அரசகுமாரி மாதிரி தெரியறாங்க. இன்னொரு பெண் வந்து அவங்களோட பணிப்பெண் மாதிரி தெரியறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீரர்கள் கிட்ட இருந்து கரிகாலனை மறைச்சு வைக்கிறாங்க. வீரர்கள் கரிகாலனை தேடி உள்ள வந்து கேக்குறப்பவும் இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிட்ட பிறகு அந்த ரெண்டு பெண்களும் கரிகாலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பணிப்பெண் மாதிரி இருக்கிற பெண் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சொல்லுங்க, இவங்கதான் அரசகுமாரி தான், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரிகாலனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்லணும், யாரையோ இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஆள் நம்மன்னு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம அவங்க எதிர்பார்த்த ஆள் கிடையாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனோட கதை. அவன் வந்து நாகப்பட்டினம் சூடவமணி விஹாரத்துல இருந்து புறப்பட்டதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்றான். அதை கேட்டோன்னே அரசகுமாரிக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் வந்து அருஞ்சயன் அப்படின்ற ஒருத்தனை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்றாங்க. அவனுக்கு வந்து கரிகாலனுக்கு இளவரசிய பார்த்தோன்னே அவங்களை ரொம்பவே பிடிச்சிருது. இளவரசிக்கும் அதே மாதிரிதான், ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது. தன்னோட உயிரை காப்பாத்தின இளவரசிக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரிகாலன் முடிவு பண்றான். இந்த இடத்துல வேங்கி நாட்டோட அரசியல் சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம பாத்திரலாம். வேங்கி நாடுன்றது தற்போது ஆந்திரால இருக்க ஒரு பகுதி. துங்கபத்ரா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட ஒரு நகரம் தான் வேங்கி நாடு. வேங்கி நாட்டோட கடைசி அரசன் விமலாதித்தன், அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட ரெண்டு பசங்களும் அந்த அரியணைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவரோட குடும்ப கிளை எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். விமலாதித்தனுக்கு மூன்று மனைவிகள். முதல் மனைவியோட பொண்ணு தான் நிரஞ்சனாதேவி, அவங்க வந்து ஒரு இளவரசி. இரண்டாவது மனைவி யாரு அப்படின்னு பார்த்தா சோழ இளவரசர் ராஜேந்திரனோட தங்கை குந்தவை, அவங்களோட பையன் ராஜராஜ நரேந்திரன், அவர் தான் இப்போ வேங்கி நாட்டோட அரசரா இருக்காரு. மூன்றாவது ராணி யாரு அப்படின்னா ஜெயசிம்ம சாளுக்கியன், சாளுக்கிய அரசர் ஜெயசிம்ம சாளுக்கியனோட தங்கச்சி, அவங்களோட பையன் விஷ்ணுவர்த விஜயாதித்யன். இவர் வந்து இப்போ சாளுக்கிய நாட்டுல அவரோட மாமாவோட கண்ட்ரோல்ல இருக்காரு. ஜெயசிம்ம சாளுக்கியனுக்கு வந்து அவரோட மருமகனை வேங்கி நாட்டு அரசியல்ல ஏத்திடணும் அப்படின்னு ஆசை. சோழர்களுக்கு அவங்க மருமகன் வேங்கி நாட்டோட அரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ரெண்டு சைடு இருந்தும், வேங்கி நாட்டோட வடக்கு புறமும் தெற்கு புறமும் இருந்து வேங்கி நாட்டை சோழ அரசும் சாளுக்கிய அரசும் முழுங்க பாக்குது. நிரஞ்சனா தேவிக்கு ஆனா அவங்க தம்பி ராஜராஜ நரேந்திரன் அதோட சுதந்திர அரசனா இருக்கணும் அப்படின்றத ஆசை. இதுதான் இந்த அரசியல் சூழ்நிலை. இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை பத்தி கரிகாலனுக்கு ஒரு அளவுக்கு அவன் கேள்விப்பட்ட முறையில வந்து அவனுக்கு தெரிய வருது. இப்போ அவன் மண்டபத்துக்குள்ள போறப்போ அவனை வந்து நிரஞ்சனா தேவி தான் காப்பாத்துறாங்க. வீரர்கள் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்த தூதன் அப்படின்னு நினைச்சு கரிகாலனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் அவனோட கதையை முழுசும் சொல்றான். நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல இருந்து புறப்பட்டது வரைக்கும் அவனோட பிறப்பை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கதையும் சொல்றான். சொன்னோடனே நிரஞ்சனா தேவிக்கும் அவன் மேல ஒரு பரிவு ஏற்படுது. உங்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய விசித்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கரிகாலன் வந்து, நீங்க என்னோட உயிரை காப்பாத்தினால உங்களுக்கு வந்து இந்த சதித்திட்டத்துல நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் உயிரே வந்து உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நிரஞ்சனா தேவி கிட்ட அவர் சொன்னனால நிரஞ்சனா கரிகாலன் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, பிரம்மராயர் அப்படின்றவர்கிட்ட தூது போக சொல்றாங்க. இந்த பிரம்மராயர் யாரு அப்படின்னா சோழ தேசத்தோட தூதர். இங்க வேங்கி நாட்டுக்கு ஒரு தூதர் இருக்காரு. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அந்தந்த நாட்டோட அம்பாசிடர் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சோழ தேசத்தோட தூதர் இங்க வேங்கி நாட்டுல இருக்காரு. அவரும் வந்து நிரஞ்சனா தேவி கூட இந்த சதித்திட்டத்துல துணையா இருக்காரு. அவரு இன்னும் ரெண்டு மூணு தளபதிகள் எல்லாம் இந்த சதித்திட்டத்துல இருக்காங்க. சோ இத பத்தின விஷயங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கரிகாலனை பிரம்மராயர் கிட்ட அனுப்புறாங்க. அவங்களும் அவர்கிட்ட கரிகாலன் கிட்ட இருந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பச்சைக்கல் மோதிரத்தை கொடுக்கறாங்க. அதை பார்த்தோன்னே கரிகாலனுக்கு நிச்சயமா அவனோட
பிறப்பு குறித்து இந்த மோதிரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அவன் நிச்சயம் சோழ வம்சத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு வருது. அதுக்கப்புறம் அந்த பச்சைக்கல் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அவன் பிரம்மராயரோட அரண்மனையை தேடி போறான். போயிட்டு ஒரு வழியா பிரம்மராயர் அரண்மனையை கண்டுபிடிச்சு அங்க போறான். உள்ள பிரம்மராயர் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரே கலோபரமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஜெயவர்மன் சேர ஒற்றன் வந்து அங்க மாட்டிட்டு இருக்கான். செங்கதிர் மாலையை திருடினால அவனை எல்லா இடத்துலயும் தேடி ஒரு வழியா பிரம்மராயரோட ஆட்கள் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அவர்கிட்ட. அவனை செங்கதிர் மாலைக்காக அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்க. அவன் கரிகாலனை பார்த்தோன்னே அவன் என்னோட நண்பன் தான், அவன் கிட்டதான் செங்கதிர் மாலை இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறான். கத்துனோடனே பிரம்மராயரும் கரிகாலனை ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாரு. ஆனா கரிகாலன் சந்தேகம் வராத மாதிரி நிரஞ்சனாதேவி கொடுத்த அந்த பச்சைக்கல் மோதிரத்தை காமிச்சு அவன் வந்து நிரஞ்சனாதேவி கிட்ட இருந்து தூது வந்ததா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் பிரம்மராயருக்கும் கரிகாலனோட முகத்தை பார்த்தோன்னே ஏதோ ஒரு யாரோ ஞாபகம் வருது. ஆனா அவர் அதை வெளிக்காட்டிக்கல. அவன் கிட்ட நல்ல விதமாவே நடந்துகிட்டு அவனை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கான உணவுகள் எல்லாம் வழங்கி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரிகாலனும் அன்னைக்கு அங்க அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கான எப்படியாவது ஜெயவர்மனை தப்பிக்க வச்சிடணும், ஏன்னா பிரம்மராயர் ரொம்ப டார்ச்சர் பண்ணா அந்த செங்கதிர் மாலையை பத்தின உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் பிரம்மராயரும் அவரை வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்போ கேக்குறான், நிரஞ்சனாதேவி இந்த மாதிரி தூது அனுப்பியிருந்தாங்க, அரிஞ்சயன் அப்படின்றவன் தான் இந்த தூதுக்கு போய் வந்துட்டு இருக்கான் பிரம்மராயருக்கும் நிரஞ்சனாக்கும் இடையில, அவன் ஒரு 2 வார காலமா தூதுக்கு வரல, அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் வந்து சாளுக்கியர்களோட சிறையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பிரம்மராயர் சொல்றாரு. அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னா, சாளுக்கியர்கள் சிறையில இருந்து காப்பாத்துறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், அது என்னன்றத முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சதி ஆலோசனை எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது இன்னும் முழுமையான திட்டம் வகுக்கப்படலை, அதனால இப்போ அதை பத்தி எதுவுமே நிரஞ்சனாதேவி கிட்ட சொல்ல முடியாது, இதுதான் விஷயம் அப்படின்னு பிரம்மராயர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவன் கரிகாலன் அன்னைக்கு இரவு அங்கேயே வந்து தங்குறான். தங்கிட்டு ஜெயவர்மனை சமயம் கிடைக்கிற நேரத்துல அங்க பிரம்மராயரோட அரண்மனையிலிருந்து தப்பி வைக்க ஹெல்ப் பண்ணிடுறான். ஏன்னா அவன் தப்பிச்சாதான் அந்த செங்கதிர் மாலையை பத்தின விஷயம் வெளிவராதுன்னு சொல்லி ஜெயசிம்மனும் அவன் கிட்ட செங்கதிர் மாலையை கேட்டு பாக்குறான். ஆனா கரிகாலன் அதை கொடுக்கல, உன்னை நான் காப்பாத்தி மட்டும் விடுறேன்னு சொல்லி காப்பாத்தி விட்டுடுறான் அந்த இடத்துல இருந்து. கரிகாலன் பிரம்மராயர் அரண்மனையிலிருந்து அடுத்த நாள் நிரஞ்சனாதேவியை சந்திக்க அதே மாதிரி இரவு நேரத்துல வசந்த மண்டபம் இருக்கிற அந்த பகுதிக்கு வரான். வசந்த மண்டபத்தோட கதவு வந்து தாழ்பால் இல்லாம திறந்தே இருக்கு. அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. என்னடா அப்படின்னு ஒரே பரபரப்பா அவன் வந்து உள்ள கதவை திறக்கிறான். கதவை திறந்தா உள்ள யாரும் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. அவனை யாரோ பின்னாடி இருந்து தலையில தாக்கிடுறாங்க. அத்தோட மயக்கம் போட்டு கரிகாலன் விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில கரிகாலன் கண் விழிச்சு பாக்குறப்போ அவன் ஒரு நல்ல ஒரு பஞ்சனையில தூங்கிட்டு இருக்கான். அப்போ நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சு பாக்குறான். யாரோ நம்மளோட தலையில தாக்கிட்டாங்க, தாக்கி இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ 2 பணியாட்கள் வந்து உங்களை அரசர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு, நீங்க காலை கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாயிருங்க, உங்களை அரசர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரிகாலனும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு காலை கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பணியாட்கள் வந்து அவனை கூப்பிட்டு போறாங்க. அரசன் அப்படின்னு சொன்னோட அவன் ராஜராஜ நரேந்திரனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அவரு நம்மள தலையில தாக்கி பாக்குறதுக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசனையில போறான். அங்க போனா அங்க அவன் பாக்குறது வந்து சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்ம சாளுக்கியன் தான் அங்க இருக்காரு. ஜெயசிம்ம சாளுக்கியன் தான் அவரோட மருமகன் விஷ்ணுவர்த விஜயாதித்தனை இந்த அரியணையில ஏத்தணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்காரு. அவர் இன்னொன்னு வந்து ராஜராஜ நரேந்திரனை ஒரு கைப்பாவை மாதிரி வச்சிட்டு இருக்காரு. அவனை ஒரு வீரம் இல்லாத ஒருத்தனா ஆக்கிட்டு அவரோட மருமகனுக்கு வந்து சாளுக்கிய நாட்டுல எல்லா போர் தந்திரங்கள் வாள் பயிற்சி அதெல்லாம் கொடுத்து அவனை ஒரு தைரியமான அரசனா உருவாக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த நிரஞ்சனாதேவி செய்யற சதித்திட்டத்தை பத்தின விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு போதுமான சாட்சியங்கள் இல்லாதனால இவங்களெல்லாம் வந்து தண்டிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அதுதான் வந்து ஜெயசிம்ம சாளுக்கியரோட ஒரு நிலையா இருக்கு. இப்போ கரிகாலன் ஜெயசிம்ம சாளுக்கியரை சந்திக்க வரான். பார்த்துட்டு வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்றான். அப்போ கரிகாலன் கிட்ட நீ இந்த சதித்திட்டத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இந்த சதியில எல்லாம் வேலை கிடையாது, நான் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து இந்த மாதிரி அரையன் ராஜராஜனை சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஏன் நீ இங்க வந்த அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஒற்றனால ஏமாத்த பத்து வேங்கி நாட்டுக்கு வந்துட்டேன், பிரம்மராயரோட மாளிகைக்கு போயிட்டேன், பிரம்மராயர் தான் என்ன நிரஞ்சனாதேவி கிட்ட தூது போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி சொல்றான். சொன்னோடனே ஜெயசிம்ம சாளுக்கியனும் அந்த அரையன் ராஜராஜனுக்கு அவன் வச்சிருந்த ஓலையை வாங்கி படிக்கிறாரு. அதுல வந்து இது உங்களோட வளர்ப்பு பையன் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கிறத பார்த்துட்டு இதையே ஒரு காரணமா வச்சு கரிகாலன் நான் அவரோட பையன் தான் அப்படின்ற
அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்துறான். ஜெயசிம்மனும் இதுல வந்து வளர்ப்பு பையன் அப்படின்றதுக்கான முழுமையான இது கிடையாது, பட் இருந்தாலும் நான் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும், நிரஞ்சனா தேவி இந்த சதி திட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான எனக்கு சாட்சியங்கள் நீ ரெடி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னா அவங்கள நான் வந்து சிறையில அடைச்சிருவேன், அதுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு. கரிகாலனும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அப்பதான் அவனுக்கும் தெரிய வருது, அரிஞ்சயனும் ஜெயசிம்மனுக்காக வேலை பார்க்கிற ஒரு ஒற்றன் தான், நிரஞ்சனா தேவிய மாட்டி வைக்கணும் அப்படின்றதான் இவங்களோட திட்டம் அப்படின்றது கரிகாலனுக்கு புரியுது. நம்ம கரிகாலன் தான் நிரஞ்சனா தேவிய பார்த்த உடனே அவங்க கிட்ட மனதை பறி கொடுத்து நிரஞ்சனா தேவிக்காக உயிரையும் அர்ப்பணிக்கிறதா மனதளவுல முடிவு பண்ணியிருந்தாரு. அதனால எப்படியாவது இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நிரஞ்சனா தேவிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு அப்போ அரிஞ்சயன் வந்து சிறையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் என்ன பண்ணிடுறான்னா, சிறையில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். ஏன் எப்படி அவனால சிறையில இருந்து தப்பிக்க முடியும்னா, அவன் தான் ஜெயசிம்மனோட ஆளு அப்படின்றனால இதெல்லாம் அவங்களோட திட்டம் தான். சிறையில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி வந்து அவன் நிரஞ்சனா தேவியை சந்திக்கிறான். சந்திச்சு இப்படி நீ சிறையில இருந்து தப்பிச்ச அப்படின்னு நிரஞ்சனா தேவி கேட்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சேன், ரெண்டு காவல் வீரர்களை கொன்னுட்டு தான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லி நம்ப வைக்கிறான். நம்ப வச்சுட்டு அவங்க கரிகாலனை பத்தி சொல்றாங்க. கரிகாலன் வந்து என்ன ஜெயசிம்மருக்காக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே அரிஞ்சயன் தான் அவனும் அவங்களோட ஆள் தானே, இல்ல நீங்க கரிகாலனை முழுமையா நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சயன் கரிகாலனை சந்திக்க வரான். கரிகாலனும் அரிஞ்சயனும் இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கரிகாலனுக்கு வந்து அரிஞ்சயனை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரியான யோசனை, ஏன்னா இங்க இருந்தா நிரஞ்சனா தேவிக்கு எதிராக ஏதாவது அவன் வந்து பிளான் பண்ணிடுவான் அப்படின்றனால அவன் வந்து சில பொய்களை அவன் கிட்ட சொல்றான். மன்னர் வந்து அவனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கதாகவும், நம்ம வந்து மேலே சாளுக்கிய நாட்டுக்கு போய் விஷ்ணுவர்த விஜயாதித்தனை உடனே கூட்டிட்டு வரணும்னு மன்னர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவனை வேங்கி நாட்டுல இருந்து மேலே சாளுக்கிய நாட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அவனோட திட்டம் என்ன அப்படின்னா, மேலே சாளுக்கிய நாட்டுல அரையன் ராஜராஜன் பாசறைக்கு இவனை கொண்டு போயிடணும் அப்படின்றதான் திட்டம். அவனோட திட்டப்படி அவனை ஏமாத்தி அங்க அரையன் ராஜராஜனோட பாசறைக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அரிஞ்சயனை கைது பண்ணி காஞ்சி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. சோ இந்த சதி திட்டத்துல இருந்து ஒரு விக்கெட்டை காலி பண்ணிடுறான். இப்போ நிரஞ்சனா தேவி ஓரளவுக்கு சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனோட பிளான். கடைசியா நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்துல இருந்து கிளம்பின நம்ம கரிகாலன் ஃபைனலா அரையன் ராஜராஜனோட பாசறைக்கு இப்போதான் வந்து சேர்ந்திருக்காரு. அவர்கிட்ட அந்த ஓலை எடுத்து கொடுக்கறான். கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னோட பிறப்பு குறித்த ரகசியம் நீங்க தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கேயும் அவனுக்கு அந்த ரகசியம் வந்து தெரியப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை இல்ல, நீ காத்திருக்கணும், இங்க உனக்கு தேவையான போர் பயிற்சி அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அவனை வந்து அவரோட வளர்ப்பு பையனா அங்க பாசறையில அறிவிச்சிடுறாரு. அரையன் ராஜராஜனோட பொண்ணு செங்கமல செல்வி அவங்களும் போர் அதுல எல்லாம் ரொம்பவே சிறந்திருக்காங்க. அவங்க வந்து கரிகாலனுக்கு அங்க அவன் வால் பயிற்சி போர் பயிற்சி அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான் அந்த பாசறையில. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து வேங்கி நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் முடிவு பண்றாங்க. சோழ தேசத்தை இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்க ராஜா வந்து ராஜேந்திர சோழன். இவர் யாரு அப்படின்னா பொன்னியின் செல்வர் ராஜராஜ சோழனோட பையன்தான். அவருக்கு வந்து கங்கை வரைக்கும் சோழர்களோட கொடி பறக்கணும் அப்படின்ற ஆசை, அதை தொடங்குறது விதமா வேங்கி நாட்டுல இருந்து போர் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி போர் திட்டங்கள் நடத்துறதுக்காக வந்தியத்தேவன் மற்றும் முக்கியமான படை தளபதிகள் எல்லாம் அங்க அரையன் ராஜராஜனோட பாசறைக்கு வராங்க. அன்னைக்கு இரவு மந்திர ஆலோசனை நடக்குது. அந்த மந்திர ஆலோசனையில கரிகாலனும் கலந்துக்கிறான். கரிகாலன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றனால அவனோட திட்டங்களை பத்தி யாரும் பெருசா இது பண்ணிக்கல. அவன் எல்லாருமே வந்து வேங்கி நாட்டு மேல போர ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ கரிகாலன் வந்து வேங்கி நாட்டுல போர் தொடுக்கறனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். அவனோட அந்த புத்தி சாதுரியத்தை பார்த்து வந்தியத்தேவர் கூட ரொம்பவே வியந்து போயிடுறாரு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கங்கை வரைக்கும் போகணும் அப்படின்னு வேங்கி நாட்டுல இருந்து அடுத்தடுத்து ஆறு பெரிய அரசுகள் இருக்கு. மாசுனி தேசம்ல நாகர்படை இருக்கு, அடுத்தது ஒட்டார நாட்டுல இந்திரதத்தனோட படை இருக்கு, அதை தாண்டனோம்னா தண்டபுத்தி அதுல தர்மபாலன் அப்படின்ற பெரிய அரசர் இருக்காரு, அடுத்து லாட நாடு அங்க வந்து ரணசூரன் அப்படின்ற அரசர் இருக்காரு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வங்காள தேசம் அங்க கோவிந்த சந்திரன் அப்படின்ற அரசர் இருக்காரு, கடைசியா உத்தரலாட நாடு அதாவது இப்போ இருக்க அந்த உத்தரப்பிரதேஷ் அங்க வந்து மகிபாலன் அப்படின்ற அரசர் இருக்காரு. இத்தனை அரசர்களையும் நம்ம வெற்றி கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். இதுக்கு இடையில வந்து சாளுக்கியர்களும் வந்து நமக்கு எதிராக இருக்காங்க. அதனால இந்த வேங்கி நாட்டு மேல போற கை விட்டுட்டு
சாளுக்கியனோட நம்ம வந்து ஒரு நட்பு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நட்பு ஒப்பந்தம் பண்ணிக்கிறனால நம்மளால துங்கபத்ரா நதி வரைக்கும் ஈஸியா கிராஸ் பண்ணிடும். துங்கபத்ரா நதிக்கு அப்புறமா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பயங்கரமான திட்டத்தை சொல்றான். அதை கேட்டோடனே வந்தியத்தேவருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆனா பிரம்மராயர் வந்து அவனை ஒரு சின்ன பையன் நினைச்சிட்டு இந்த மாதிரி அவன் சொல்ற திட்டத்தை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் அவன் கிட்ட இருக்கிற இந்திர செங்கதிர் மாலையை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டுறான். அதை பார்த்தோன்னே அப்படியே சபையில இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாலையை அரசருக்கு என்னோட பரிசா கொடுத்துருங்க, அதே மாதிரி இந்த போர் திட்டத்தை பத்தி நான் சொன்ன திட்டத்தையும் அரசர்கிட்ட சொல்லி வேங்கி நாட்டு மேல நம்ம போர் தொடுக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்றான். இவன் இவ்வளவு பிளான் சொன்னோடனே எல்லாருமே சரி அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுது. சோழர்கள் வந்தியத்தேவனும் சோழ அரசர்கிட்ட நான் இதை பத்தி பேசி போரை நிறுத்துறதுக்கான ஏற்பாடை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரிகாலனோட உள் மனதுல என்ன எண்ணம் அப்படின்னா, இப்ப வேங்கி நாட்டு மேல போர் தொடுத்தா நிரஞ்சனாதேவியையும் அங்க இருக்க அரசன் ராஜராஜ நரேந்திரனையும் ஜெயசிம்மன் வந்து சிறை பிடிச்சிருவான் அப்படின்றது அவனோட எண்ணம். அவங்க ரெண்டு பேரையும் முத பாதுகாப்பா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ஒரு நட்பு, ஜெயசிம்ம சாளுக்கியன் கிட்ட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு போகணும் அப்படின்றதான் அவனோட எண்ணம். இந்த மாதிரி அப்புறமா போர் நிறுத்தப்பட்டது. சாளுக்கிய நாட்டுக்கு சோழ தூதனா நம்ம கரிகாலனே போறான். போயிட்டு நிரஞ்சனாதேவியையும் நரேந்திரனையும் ராஜ நரேந்திரனையும் சோழ நாட்டுக்கு விருந்தினர்களா அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்துட்டு ஜெயசிம்ம சாளுக்கியனை பார்த்து, உங்க மருமகனை வந்து அரியணையில ஏத்துறதுக்கான எல்லா திட்டங்களையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் நிரஞ்சனாதேவியையும் ராஜராஜ நரேந்திரனையும் இங்கிருந்து அழைச்சிட்டு போன பிறகு நீங்க உங்க மருமகனை வந்து அரியணையில ஏத்திக்கலாம். இதுக்கு கைமாறா நீங்க என்ன பண்ணணும்னா, சோழ படைகள் வந்து சாளுக்கிய நாடை தாண்டி போறதுக்கான அனுமதியை மட்டும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட ஜெயசிம்ம சாளுக்கியனுக்கும் அவனோட மருமகன் வந்து வேங்கி நாட்டு அரசன் ஆக போறான் அப்படின்ற சந்தோஷத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் பத்திரத்தை எழுதி கரிகாலன் கிட்ட கொடுத்துடுறாரு. கரிகாலன் அந்த ஒப்புதல் பத்திரத்தோட வந்தியத்தேவரை போய் சந்திக்கிறான். சந்திச்சு இந்த மாதிரி போர் திட்டங்கள் எல்லாமே இப்போ பக்காவா ரெடியா இருக்கு, நம்ம வந்து போர் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி அவங்க போறாங்க. வடக்குல வந்து முதல்ல ஒரு பெரிய கோட்டை வந்து சத்திரம் கோட்டை தான். அந்த கோட்டையை வந்து முற்றுகை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெளியில வந்து பாசறையெல்லாம் அமைச்சு முற்றுகையில இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து அந்த கோட்டையை முற்றுகை பண்ணியும் அந்த கோட்டையை வந்து பிடிக்க முடியல. எந்த வழியிலயோ உணவுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, எந்த வழியில போகுது அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாம இருந்தது. ஒரு நாள் கரிகாலன் வந்து அவனோட பாசறையில இருந்து சும்மா அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த சத்திரம் கோட்டைக்கு பின்புறமா ஒரு அடர்ந்த காடு இருக்கு, ரொம்பவே அடர்த்தியான காடு. அந்த காடை வந்து அவங்க அசால்ட்டா நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அந்த காட்டு வழியாதான் உணவுப் பொருட்கள் வந்து கோட்டைக்குள்ள போயிட்டு இருந்திருக்கு. அதை பாக்குறப்போ கீழே சிந்தின தானியங்கள் எல்லாம் பாக்குறான். சோ இந்த வழியாதான் உணவு போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து கரிகாலன் யூகிக்கிறான். அந்த மாதிரி சரி, இன்னைக்கு நைட்டு இங்க எப்படியாவது ஒளிஞ்சிருந்து எப்படி உணவு போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு இரவு அப்படியே சைலண்டா அந்த காட்டு வழியில பதுங்கி கரிகாலனும் சில வீரர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே உணவுகள் வந்து அந்த வழியாதான் போகுது. குதிரையில சில வீரர்கள் வந்து உணவு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த ஜெயவர்மன் சேர ஒற்றன் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற ஒட்டார தேசத்திலிருந்து உணவுகள் வந்து இங்க கோட்டைக்கு சத்திரம் கோட்டைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதை தடுத்தாதான் முற்றுகை அவங்களால வெல்ல முடியும் அப்படின்றனால அந்த ஜெயவர்மனையும் அவனோட வீரர்களையும் பிடிச்சி வச்சுட்டு கரிகாலனும் அவனோட வீரர்களும் மாறு வேடத்துல சத்திரம் கோட்டைக்குள்ள போறாங்க. சத்திரம் கோட்டைக்குள்ள கோட்டை தலைவன் வேறு யாரோ இன்னைக்கு வர்றதை பார்த்துட்டு அவனுக்கு சந்தேகம் வருது. கோட்டை தலைவன் கிட்ட இதை பத்தி சொல்றான். அந்த கோட்டையோட தலைவன் பிரதாபருத்ரன் அப்படின்றவன். அந்த கோட்டை தலைவன் கரிகாலனை பார்த்தோன்னே அதே கண்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். கரிகாலனுக்கும் இவனுக்கு ஏதோ நம்மளோட பிறப்பு குறித்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் பிரதாபருத்ரன் கேட்கிறான், உன்கிட்டயும் அதே பச்சைக்கல் மோதிரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கரிகாலனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நிச்சயமா இவனுக்கு நம்மளோட பிறப்பு பத்தி ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பிரதாபருத்ரனும் கரிகாலனுக்கு ஒரு டீல் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, வெளியில இருக்கிற போர் படைகளோட அணிவகுப்பு என்ன அப்படின்றத பத்தி நீ சொல்லணும், இதை சொன்னா நிச்சயமா நான் உன்னோட பிறப்பு குறித்த ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். கரிகாலனும் சரின்னு சொல்லி வெளியில இருக்கிறதுக்கு அப்படியே மாறான திட்டத்தை சொல்றான். சொல்லிட்டு அதிலோட கொஞ்சம் உண்மைகளையும் கலந்து நம்பும்படியா சொல்றான். அதை கேட்டு பிரதாபருத்ரன் அவனோட திட்டங்களை நம்புறான். நம்பி அடுத்த நாள் வந்து
கோட்டை கதவு திறக்கிறாங்க, போர் நடக்குது, சோழர்கள் வெற்றி அடைறாங்க. அந்த சத்திரம் கோட்டை வந்து சோழர்கள் வசம் வந்துருது. பிரதாபருத்திரனும் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கான். மார்பு பக்கத்துல அவனுக்கு ஒரு அம்பு பாஞ்சிடுறனால உயிர் போற நிலைமையில இருக்கு. அவன் கரிகாலனை பார்த்து, சரி நீ என்ன ஏமாத்திட்ட, ஆனா நான் உன்னை வஞ்சிக்க விரும்பல, அந்த உண்மை என்ன அப்படின்றத நான் உன் காதல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை மரண தருவாயில பக்கத்துல அழைச்சு அவனோட காதல அவன் யாரு அப்படின்ற உண்மையை சொல்லிட்டான். இது அவன் அந்த உண்மையை சொன்னதை பார்க்கிற அரையன் ராஜராஜன் பிரம்மராயர் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. போச்சு, சோழ தேசத்துக்கே கேடு வந்துருச்சு, இவ்வளவு நாள் நம்ம பொத்தி வச்ச ரகசியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ காஞ்சி அரண்மனையில ராஜேந்திர சோழ தேவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ராஜேந்திர சோழ தேவருக்கு ரொம்ப நாளாவே ஒரே சந்தேகமா இருக்கு. ரெண்டு ஓலை வருது, அரையன் ராஜராஜன் அனுப்புற ஓலை குழல்ல இருந்து ரெண்டு ஓலைகள் வருது. ஒரு ஓலை அவருக்கு, ஒரு ஓலை தஞ்சை துறவிக்கு. அந்த தஞ்சை துறவிக்கு வர்ற ஓலை பத்தின விஷயம் என்ன அப்படின்றது ராஜேந்திர சோழனுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால அவனுக்கு ரொம்பவே மனதுக்குள்ள ஒரே சந்தேகமா இருக்கு. ஏதோ நமக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஓலை வந்தா அந்த ரெண்டாவது ஓலை என்ன அப்படின்றத நம்ம பிரிச்சு படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரெண்டு ஓலைகள் வருது, ஒரு ஓலை அவருக்கும், இன்னொரு ஓலை தஞ்சை துறவிக்கும். தஞ்சை துறவியை கூப்பிட்டு அரசர் கேட்கிறாரு, அந்த ஓலையில என்ன இருக்கு அப்படின்னோட தஞ்சை துறவி, இது வந்து சோழ வம்சத்தோட நல்ல நன்மையை குறித்து தான் இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து மறைக்கப்படுது, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு அரசனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுதானே ஆகணும், அதனால அதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல மன்னா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா சோழ சாம்ராஜ்யத்துக்கே பெரிய பிரச்சனை வரும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் சோழ நாட்டை பிடிச்ச கேடு எல்லாமே முடிஞ்சிரும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனாலும் அரசனால எதுவுமே பொறுத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் அங்க வடக்குல இருந்து படைகள் கிட்ட இருந்து செய்திகள் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு தேசமா அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சத்திரம் கோட்டையோட வெற்றி செய்தியும் அரசருக்கு வருது. இந்த சத்திரம் கோட்டையோட வெற்றிக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சது கரிகாலனோட திறமை தான் அப்படின்றது தெரியுது. கரிகாலன் காஞ்சிக்கு வர்றதுக்காக அவருக்கான வரவேற்புகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் மோலை வருது. கரிகாலன் காஞ்சிக்கு வர்றதுக்கான வரவேற்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தஞ்சை துறவி அவருக்கு கிடைத்த ஓலையை படிச்சோடனே அவரு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. சரி, இந்த மாதிரி உண்மை வந்து கரிகாலனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வந்து அவரு கூரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு அரண்மனையில அது ஒரு மாளிகை, கூரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மாளிகையில ஒரு பெண்மணிய போய் சந்திக்க போறாரு. அவர் போய் அந்த பெண்மணிய சந்திச்சுட்டு வர்ற வழியில அரசரோட ஒற்றர்களும் அந்த தஞ்சை துறவிய பின்தொடர்ந்து யார் அந்த பெண்மணி அப்படின்றத பார்த்து அவங்களையும் வந்து காஞ்சிக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கரிகாலனோட வரவேற்பு நிகழ்ச்சியில அந்த பெண்மணியையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கரிகாலனும் காஞ்சிக்கு வரான். இப்போதான் முதல் முறையா கரிகாலனும் ராஜேந்திர சோழரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ராஜேந்திர சோழருக்கு கரிகாலனை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதே கண்கள், என்னோட பையனுக்கு இருக்கிற மாதிரி அதே கண்கள், எனக்கும் என்னோட பையனுக்கும் இருக்க மாதிரி அதே கண்கள் தான் இவனுக்கும் இருக்கு. இவன் நிச்சயமா வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவன் தான், அதை பத்தின ரகசியத்தை தான் இவங்க எல்லாம் மறைக்கிறாங்க, இந்த பெண்மணிக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த பெண்மணி கிட்டையும் கேக்குறாரு. கேக்குறப்போ அவங்களும் அதை பத்தி சொல்ல மறுக்கிறாங்க. கரிகாலனும் அதை பத்தி ஏதாவது தூரத்து கிளையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுத்துறான். ராஜேந்திர சோழருக்கு நிச்சயமா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஏதோ க்ளோஸா ரிலேட்டட் அப்படின்னு. ஆனா அவரால் எந்த உண்மையையும் கண்டுபிடிக்க முடியல. கரிகாலனோட போர் வெற்றிக்காக ராஜேந்திர சோழர் வந்து அவனுக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் செஞ்சு செங்கதிர் மாலையா அவனுக்கே வந்து பரிசா கொடுக்கறாரு. திருப்பி இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருது. இந்த பாராட்டுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கரிகாலன் போய் அந்த பெண்மணியை சந்திக்கிறான். அந்த பெண்மணியோட பேரு வந்து மணிமேகலை. அந்த பெண் தான் கரிகாலனோட தாயார். அவங்க அம்மா தான் அவன் கிட்ட வந்து அவனோட பிறப்பு பத்தின உண்மைகளை சொல்றாங்க. மகனே, நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த சோழ நாட்டுக்கே அரசனா இருக்க வேண்டியவன், இப்போது அரசவையில இருக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொன்னியின் செல்வரான ராஜராஜ சோழர் வந்து ஈழத்துல இருக்கிறப்போ மானாவதி அப்படின்ற பெண்ணோட அவருக்கு காதல் ஏற்பட்டு அங்கேயே திருமணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் உன்னோட அப்பா. அவரை பத்தின விஷயம் வந்து அதன் பிறகு அவர் வந்து தஞ்சைக்கு வந்துட்டு இங்க அரசன் ஆன பிறகு அந்த பெண்ணை பத்தி தேடி அந்த பெண்ணை தேடுறதுக்காக சில வீரர்களை அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அவரால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இங்க வந்து வானதி தேவியை மணந்துட்டு அவங்களுக்கு பிறந்த பையன் தான் ராஜேந்திர சோழன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்க
ராஜேந்திர சோழனுக்கு பட்டம் சூட்டுற சமயத்தில் அந்த மானாவதியும் உன்னோட அப்பாவும் ஈழத்துலேருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்காங்க. வந்து ராஜராஜ சோழனை தனிமையில் சந்திச்சு நான் அவங்க வந்து பட்டத்துக்காக எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க, இந்த உண்மை தெரிஞ்சு ஈழத்தில் இருக்கிற அரச குடும்பத்தில் சேர்ந்தவங்க சோழ அரச குலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களை வச்சு கேம் விளையாட பார்க்குறாங்க, அதனால நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் தனியாகவே வாழ்ந்திருக்காங்க. அந்த பையன்தான் வந்து கரிகாலனோட அப்பா. அவர் பெருசாயிட்டு சோழ படையில ஒரு சாதாரண படை வீரனா சேர்ந்து இருக்காரு. உன் அப்பா பேர் வந்து மகேந்திரதேவன். அதுக்கப்புறம் நானும் உன் அப்பாவும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுல பிறந்த பையன்தான் நீ. இந்த சேர ஒற்றர்களுக்கு எப்படியோ வந்து சோழ வம்சத்துல இந்த மாதிரி வாரிசு இருக்கிறது தெரிஞ்சனால சோழர்களோட அரியணைக்கு வந்து ஆபத்து ஏற்படும் அப்படின்றனால உங்க அப்பா வந்து உன்னையும் நாகப்பட்டினத்துல இருக்க சூடாமணி விஹாரத்துல விட்டு அங்க புத்த பிக்ஷுக்களோட வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஒரு சாதாரண போர் வீரராகவே இருந்து ஈழத்து போர்ல இறந்து போயிட்டாரு. அவர் இறக்கும் தருவாயில எல்லார்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டாரு, இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றது, அந்த தியாகத்துக்கு தான் இந்த பலன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்டோடனே கரிகாலனுக்கு ரொம்பவே மனசு சந்தோஷமாயிடுது. கடைசியா தாயை சந்திச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம், அவனோட பிறப்பு பத்தின உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற சந்தோஷம், இதை தேடிதான் அவன் ஆரம்பத்துல இருந்து பயணப்பட்டு வந்திருந்தான். இதுக்கப்புறமா நாகப்பட்டினம் புத்த மடத்தோட தலைமை புத்த பிக்ஷு வராரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் நீ வந்து இங்க இருக்க கூடாது கரிகாலா, நீ வந்து ஈழத்துக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரிகாலனுக்கு ரொம்பவே மனது கஷ்டமா இருக்கு, தாய் நாட்டை விட்டு போகணும் அப்படின்றது. சரி என்ன பண்றது, பட் அவங்க அப்பா சொன்னதுக்கான இது அதுதான். சோ இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இனிமே அவன் இங்க இருக்க கூடாது அப்படின்றனால ஈழத்துக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அதுக்கு முன்னாடி நிரஞ்சனாதேவிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும் அப்படின்றனால ராஜேந்திர சோழர்கிட்ட போய் சொல்றான், இந்த வேங்கி நாட்டை வந்து நான் ராஜராஜ நரேந்திரனுக்கே மீட்டு தர்றதா நிரஞ்சனாதேவி கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால வந்து கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி போன படைகள் எல்லாம் வந்து கங்கை வரைக்கும் போயாச்சு. அவங்க திரும்பி வர்ற வழியில கோதாவரி நதிக்கரையில அவங்க நிப்பாங்க. நம்ம இந்த சைடு இருந்து கிருஷ்ணா நதியோட இந்த கரையில போயிட்டோம்னா ரெண்டு பக்கம் இருந்து சாளுக்கியனை வந்து நம்மளால நெருக்கிட முடியும். சோ அதனால கண்டிப்பா ஜெயசம சாளுக்கியன் வந்து நம்ம கூட எதிர்த்து போர் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்றான். இந்த பிளானை கேட்டோடனே ராஜேந்திரனுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த பிளான் எல்லாம் நம்ம அப்பா மாதிரியே இவனும் போடுறான், இவன் நிச்சயமா நம்மளோட க்ளோஸ் ஆன ஒரு சொந்தம் தான், பட் ஆனா அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மாதிரி கரிகாலன் சொன்ன திட்டத்தைப்படியே வந்து அந்த பக்கம் அவங்க கோதாவரி நதிக்கரையில நிக்கிறாங்க. இவங்க வந்து கிருஷ்ணா நதிக்கரையோட இந்த பக்கமா போயிட்டு வேங்கி நாட்டு ராஜ நரேந்திரனுக்காக மீட்டு கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆனா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருந்து படைகள் வரனால ஜெயசிம சாளுக்கியன் வந்து அந்த போர்ல கலந்துக்கவே இல்லை. இது வந்து வரலாற்றிலேயே பதிவான ஒரு விஷயம். பின்வாங்கிடுறாரு. நிரஞ்சனாதேவிக்கு சொன்ன மாதிரியே ராஜராஜ நரேந்திரனை வேங்கி நாட்டு அரசரா முடிசூட்டியாச்சு. நிரஞ்சனாதேவிக்கு இப்பதான் வந்து கரிகாலன் மேல திரும்பி பூரண நம்பிக்கை வருது. அவங்க நடுவுல அவ கரிகாலன் அவனுக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்றதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேங்கி நாட்டுல இருந்து அவங்கள கூட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறமா ஜெயசிம சாளுக்கியனோட சேர்ந்து சில திட்டங்கள் எல்லாம் பண்ணனால கரிகாலன் வந்து நமக்கு எதிராக செயல்படுறதா அவங்க நினைச்சாலும் அவங்களுக்கு அவன் மேல ஏற்பட்ட காதல் குறையில, பட் இருந்தாலும் அது அப்படியே ஒரு ஊடலாவே போயிட்டு இருந்தது. இப்ப திருப்பி அவரோட தம்பிக்கே வந்து நாட்டை கரிகாலன் சொன்னபடியே மீட்டு கொடுத்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்றது, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா கரிகாலன் வந்து இப்போ ஈழத்துக்கு கிளம்புறான். அவனுக்காக கப்பல் நின்றுட்டு இருக்கு. கப்பல்ல அவனை வழி அனுப்புறதுக்காக நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தோட தலைமை பிக்ஷு, தஞ்சை துறவி எல்லாரும் மற்றும் நிறைய பேர் அவனை வழி அனுப்புறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஜெயவர்மனும் நின்றுட்டு இருக்கான். ஜெயவர்மனை பார்த்தோன்னே கரிகாலன், ஜெயவர்மா உன்னாலதான் என்னோட வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் நடந்தது, எனக்கு தெரியும். செங்கதிர் மாலை இல்லாம உன்னால சேர நாட்டுக்கு போக முடியாதுன்னா நீ இங்கே சுத்திட்டு இருக்க. அரசர் எனக்கு பரிசளித்த செங்கதிர் மாலையை நான் உனக்கு தர்றேன், சந்தோஷமா நீ போய் இதை சேரன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறமா தலைமை பிக்ஷு கிட்ட விடைபெறான். என்னதான் இருந்தாலும் என்னோட மனசு வந்து ரொம்பவே அலைப்பா, இது மனம் அமைதியே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னை தலைமை பிக்ஷு, இப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டா உன்னோட மனசு சாந்தி அடைஞ்சிரும். அந்த கப்பலுக்குள்ள உனக்காக உன்னோட தாயாரும் நிரஞ்சனா தேவியும் உன் கூட வராங்க அப்படின்னு சொன்னோடனே கரிகாலனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அடுத்தது அரையன் ராஜராஜன், செங்கமல செல்வி அவங்க கிட்டயும் விடைபெற்றுட்டு கரிகாலன் அந்த கப்பல்ல புது வாழ்க்கையை தேடி புறப்படுறான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.